அனைவருக்கும் வணக்கம். 2020 தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, 2021 பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2021 இன்னும் 2020 விட படு மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், 2020 இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து எதிர்பாராத ஒரு நகர்வுகள், ஒரு திருப்பமான ஒரு நகர்வுகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, இந்த 2021 ஆரம்ப காலகட்டத்தில் குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து எதிர்பாராத விஷயங்கள் நிறையவே நடந்தது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில். அதுவும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான்டா சொன்னேன், ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் வந்து வேற ஒரு திசையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேள்விகள் இருக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகளில் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. நாங்கள் வந்து பழைய ஃபோக்கஸ்லாம் இருக்கோம் அப்படின்னு ரெண்டு நாடுகளுமே அப்பப்போ காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு சேஞ்சுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமே வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப குறுகிய நேரத்தில் தான் வந்தார். வந்துட்டு உடனே பாகிஸ்தான் போயிட்டார். பாகிஸ்தானில் போய் பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் வெப்பன்ஸ் தரத்து கூட தயாராக இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்ன பிறகுதான் இந்த உறவுகளில் ஒரு விரிசல்கள் ஏற்பட தொடங்கிடுச்சுன்னு ஊடகங்களோட செய்திகளாக இருந்தது. சரி, ஓகே, இதெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னோடனே அமெரிக்காவோட உதவிகள் அப்படின்னு சொல்லும்போது, அமெரிக்காவுக்கு இந்தியாவோட உதவிகள் பல விஷயங்களில் இந்த சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியா வந்து பெரிய லெவலில் அமெரிக்காவுக்கு உதவி பண்ணாங்களே, அமெரிக்காவும் அதே வேகத்தில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு நம்மளும் போட்டோம். இருந்தாலும் அவங்களோட காலதாமதம்ன்றது நிறைய விஷயங்கள் ஜோ பைடனுக்கு ப்ரெஷர் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா ரஷ்யாவுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கு இந்தியாவுக்கு எந்த மாதிரியான உதவிகள் பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், எவ்வளோ வேகமாக பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் கரெக்டாக வந்து கணிச்சிருக்காங்க. இதில் இன்றைக்கி நமக்கு ஆக்சுவலாக ஆக்சிஜன் சிலிண்டரு, அதுக்கப்புறம் நிறையா டன் கணக்கில் வந்து மெடிசனு, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இதுக்காகவே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் கிட்ட பேசியிருக்காரு, பேசி நன்றி தெரிவிச்சிருக்காரு. நன்றி தெரிவிச்சு மட்டும் இல்லாமல் ஒரு சில கோஆபரேஷன்ஸை பற்றியும் பேச வார்த்தைகள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் திருப்பியும் வந்து இந்தியா அப்பப்போ காமிச்சிக்கிறது ரஷ்யாவுடனான ஒரு ஃபோக்கஸ், எங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்குது, ஸோ நாங்கள் அந்த ஃபோக்கஸ்லாம் இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் காமிச்சிக்கிறத கூட இருக்கலாம். இப்போ ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் எல்லாம் தொடங்குச்சு, ஜோ பைடனுக்கு ஒரு ப்ரெஷர்கள் இருந்தது, அதனோட வெளிப்பாடாக தான் ஒரு வழியாக இப்போ வந்து நாங்கள் பெரிய லெவலில் உதவிகள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரி, இது தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த 2+2 டைலாக் லெவல் மீட்டிங் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் செய்திகள் வந்திருக்கு. இது இந்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த மீட்டிங் பண்ணுறாங்கனாலே கண்டிப்பாக அதோட ஃபோக்கஸ் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்க போகுது. அதாவது உங்களுக்கும் லாபமாக இருக்கணும், எனக்கும் லாபமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள். ஸோ இந்த 2+2 டைலாக் மீட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த குவாட் அலையன்ஸில் இருக்க நாடுகளோட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஷ்யா 4வது நாடு, அதாவது ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ் இந்த 3 நாடுகளோட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இப்போ இது தொடர்ச்சியாக ரஷ்யா நடத்த போறாங்க. அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மீட்டிங், அதாவது இந்த மீட்டிங்ல நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லயும் சரி, டிஃபென்ஸ் விஷயத்திலும் சரி, ஒரு சின்ன கேப் இருக்க கூடாது, ரெண்டுமே ஒரே சேம் லைன்ல தான் பயணிச்சிட்டு இருக்கா அப்படிங்கற ஒரு விஷயங்களுக்காக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான ஒரு மீட்டிங், 2017-18 ரஷ்யாவுடனான ஒரு மீட்டிங், அதுக்கப்புறம் ஒரு சில ஒப்பந்தங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல ரிமைண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வாலிவோஸ்டோக்ல இருந்து ஒரு சில எக்கனாமிக்கல் ரீதியான ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேலை விஷயங்களும் எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற விஷயங்களை பத்தி பேச போறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இந்த கங்கையன் பார்த்தீங்களா, அந்த மிஷினுக்கும் வந்து புட்டின் வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு, பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு செய்திகளும் கூடுதலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்புட்னிக் வி மெடிசன் இருக்கு, அதாவது வேக்சின் இருக்கு பார்த்தீங்களா ரஷ்யாவோடது, அது இந்தியா அப்ரூவ் பண்ணதுக்கு, அதாவது எமர்ஜென்சி யூஸுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனால இந்த வருஷத்தில் மட்டுமே 860 மில்லியன் டோஸ் வந்து ஒரு நிறுவனம், ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து தயாரிக்க போகிறாங்க, இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரஷ்யாவுடனான உறவுகளில் எந்த ஒரு திசையும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் பிக்சரில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ரஷ்யா பொறுத்தளவு ஒரு வித மறைமுக ஒரு மெசேஜாக கூட இந்தியாவுக்கு, அதாவது யூஎஸ் செக்ரட்டரி வந்து வந்துட்டு போயிருக்காரு, அவரால் ஈஸியாக பிரதமரை வந்து இந்திய பிரதமரை
பார்த்து பேசிட்டு போக முடிஞ்சது. ஆனால் நம்மளால் பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து இந்த விசிட்டை டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு தான் போடுற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து வேறு ஏதாவது ஒரு எண்ணங்களில் வந்து யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போகிற மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடு இந்தியா ஆஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு விதமான பாராட்டுக்கள் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ரஷ்யாவுடனான ஒரு கரெக்டான ஒரு லைனை நோக்கி தான் இந்திய அரசாங்கமும் பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதாவது இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் பேலன்ஸ்டான ஒரு விஷயங்கள் கொண்டு போக முடியாது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் வந்து டிசிஷன் எடுத்து தான் ஆகணும், ரஷ்யாவா அமெரிக்கா அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த அமெரிக்கா வந்து என்னதான் பொருட்கள் தரன்னு ஒத்துக்கிட்டாலும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கடைசி நேரத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் வந்து அமெரிக்கா எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து இப்போ நம்ம தற்காத்துக்கிறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கம் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரியானதான் இப்போ இந்த எமர்ஜென்சி யூஸுக்காக ரஷ்யாவோட வேக்சினை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 90% எஃபகசி இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த வேக்சினுக்கு. ஸோ அதுவும் ஒரு விதமான ஒரு காரணம் தான். ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட்டேஜ்ன்ற ஒரு விஷயங்கள், அதாவது இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த வேக்சினாக இருந்தாலும் வந்து ஒரு 70% அது வேலை செஞ்சால் கூட ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. ஸோ அதில் தான் இப்போ இந்தியா வந்து ஃபோக்கஸாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரி, என்ன எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ரஷ்யாவுடனான இந்த உறவுகள் மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை வச்சு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நம்மளும் ஒரு சில விஷயங்கள் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு உறவுகள் இல்லை, ஒரு நல்ல ஒரு உறவுகள் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வாலடிவோஸ்டோக், அதுவும் குறிப்பாக ரஷ்யாவோட ஃபாரஸ்ட் ரீஜனில் இந்தியா பொருளாதார ரீதியான ஒரு சில விஷயங்கள் வேலை செய்ய போகிறாங்க அங்கே. அதுக்கு ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. அதையும் இந்த மீட்டிங்கில் வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்தியா தனியாக பண்ணாமல் ஜப்பானோட உதவிகளோட, ஜப்பானோட இன்ஃப்ரா, ஜப்பானோட இனோவேஷன் ஐடியாஸோட தான் அந்த இடத்துல வேலை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரஷ்யா, ஜப்பான், இந்தியா அப்படின்னு ஒரு புதுவிதமான ஒரு குரூப்பை வந்து இந்தியா உருவாக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக நிறைய நாடுகளுடனான உறவுகளில் வந்து ரஷ்யாவோட ஒன்றிணைஞ்சு மற்ற நாடுகளையும் ஒன்று சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரான்ஸோடய க்ளோஸாக இருக்கும், ஆனால் ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இந்தியா, ஸோ ரெண்டு பேரையும் வந்து ஒன்றிணைக்கிற மாதிரியான விஷயங்களும் கொண்டு வர முடியும். ஸோ என்னதான் இப்போதைக்கு ரஷ்யா வந்து இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணல, இந்த யூஎஸ்ஐ மனசு வச்சுட்டு கன்சிடர் பண்ணல அப்படின்னு பார்த்தாலும் நாளைக்கு ரஷ்யா பொறுத்தளவு பிஸ்னஸ் தான். நாளைக்கு பெரிய லெவலில் அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்குது அப்படின்னா நாளைக்கு அவங்களும் அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விஷயமே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் தான் இந்த 2+2 மீட்டிங்கு. ஸோ இனி எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மீட்டிங்க்கு பிறகு நடக்கும், அதே மாதிரி ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினும் வந்து இந்தியாவுக்கு வரப்போறாருன்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தோட முடிவில். அது மட்டும் இல்லாமல் S-400 இந்த வருஷத்தோட முடிவில் வருது. ஒருவேளை அந்த டெலிவரி அப்பவே அதை ஒட்டின மாதிரியே அவரோட விசிட் இருக்க போதா அப்படின்றதும் நமக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் இந்தியா வந்து ரொம்ப ஒரு கரெக்ட் ஃபோக்கஸாக இருக்காங்க ரஷ்யாவுடனான உறவுகளில். ஸோ அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இந்த மீட்டிங் வந்து உதவலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்திருக்கும் இதை பற்றி. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக ஏதாவது மெசேஜ் பண்ணி சொல்லணும்னா கூட நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணால் நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.